ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைய இதயங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஜோதிடம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் கிரகங்களை பற்றி பேசியிருக்கோம், அல்லது நட்சத்திரங்களை பற்றி நிறையா பேசியிருக்கோம். அந்த வகையில் கரணத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசினதில் கரணம் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது, கரணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக சகுனி கரணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இதில் பார்க்கலாம். கரணம் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சூரியனில் இருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் விலகி இருக்குதோ, அதாவது எவ்வளோ தூரம் பயணப்பட்டிருக்குதோ அப்படின்னா அது திதி அமையுது. திதியில் பாதி கரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, கரணம்னா இது எப்படி உருவாகுது, இது எப்படி நன்மை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பயணம் அப்படிங்கிறது வார்த்தையாக வந்துருச்சு. பயணம் அப்படின்னா ட்ராவலிங், அதாவது நம்மளோட கடந்த கால பயணத்தை சொல்கிறது தான் இந்த கரணம். ஒரு மனிதன் வந்து மத நம்பிக்கையோடு வாழ்கிறான், தெய்வ நம்பிக்கையோடு வாழ்கிறான்னா அவன் ரெண்டு விதமான தெய்வ வழிபாடு மேற்கொள்கிறான். ஒன்று வந்து தன்னோட குலதெய்வம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம். இது ரெண்டும் அவனோட நித்திய வழிபாடுகளில் வந்துடுது. அப்போ இந்த கரணம் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருக்கும், இல்லைன்னா இஷ்ட தெய்வமாக இருக்கும். அது ஆனால் நமக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம தான் அதெல்லாம் இந்த வழிபாடெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமாங்கிறதையும் காலச்சூழ்நிலையினால் நம்ம அதை மறந்து வெளியே வந்திருப்போம். ஒன்று, இந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கணும், அல்லது உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா பாட்டிகள் மேற்கொண்டிருப்பாங்க. சகுனி கரணத்தில் பிறந்திருக்காங்கனாக்கா அவங்க என்ன விதமான வழிபாடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னா விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு நிச்சயமாக அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அவங்க குடும்பத்தில் ஒன்று குலதெய்வமே பெருமாளாக இருப்பார், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வமாக வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் இருப்பாங்க. சரி, இந்த கரணத்தோட கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானாக வராது. சனி பகவானோட ஸ்தலம் இது எல்லாருக்கும் தெரியும், திருநள்ளாறு வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க இந்த கரணத்தில் சகுனி கரணத்தில் பிறந்தவங்க அடிக்கடி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் மென்மேலும் வந்து மேன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் ஒரு சுபகாரியத்துக்காக போகிறாங்க, திருமணம் அல்லது இவங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு தருணத்தில் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போகும்போது இவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். திருநள்ளாறுன்னு சொல்லிட்டோம், சனீஸ்வர வழிபாடுன்னு சொல்லிட்டோம். அப்போ சனீஸ்வரனோட வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்கைக்கு இவங்க டெய்லி வந்து உணவு வச்சுட்டு வர்றது, அது காக்கைக்கு தன்னால் முடிஞ்ச உணவுகளை வந்து பார்த்திங்கனாக்கா மேலே மாடியில் தண்ணி அரிசி அந்த மாதிரி இதை உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வாழ்க்கையில் மேன்மைங்கிறத அடைய முடியும். அப்போ இந்த கரணநாதன் வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாண ஆவாதங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அதாவது இந்த கரணநாதனோட வழிபாடை மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா லேட் மேரேஜில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. குழந்தை பெரு தாமதமாகுதுன்னா இந்த கர்ணநாதனோட வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அதில் மேன்மை பெறலாம். கடன் பிரச்சனை இருக்குது, நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்படி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட கரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா அதில் மேன்மை பெறலாம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம முன்னையே போட்டு வச்ச பணம் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வழிபாடுங்கிறது உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் செஞ்ச வழிபாடாக இருக்கும், அல்லது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச வழிபாடாக இருக்கும். இது நம்மளோட கஷ்ட சூழ்நிலைகளில் இந்த இடத்துல நம்ம போய் நின்னோம் அப்படின்னாக்கா நமக்கு இம்மிடியட்டாக நம்மளோட பிரச்சனை குறையுது. இது வந்து அனுபவ ரீதியான உண்மை, பல அனுபவங்களை இதுக்கு வந்து உதாரணமாக என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர்கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இந்த தொடர்பான வழிபாடு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரணம் அமையுது. சகுனி அப்படின்ற கரணத்துக்கு விஷ்ணுவே அதிதேவதையாக வர்றாரு, சனியே கிரகமாக வர்றாரு, காக்கை வந்து பார்த்திங்கனாக்கா பறவையாக வருது. இவங்க வந்து விஷ்ணு வழிபாடு மேற்கொண்டுட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பெருமாள் வழிபாடு வந்து மேற்கொள்ளும் போது குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா இவங்க வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றத்தை இவங்க சந்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த கரணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இந்த வழிபாடு நிச்சயமாக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். சகுனி கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அகில மரப்பட்டை அப்படின்னு கிடைக்கும்,
அதை வந்து நீங்கள் தூபம் போடும்போது, சாம்பிராணி தூபம் போடும்போது அதோட அந்த அகிலமர பொடி, அகில் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வீட்டில் வந்து அந்த கரணநாதனோட கடாட்சம் வந்து பார்த்திங்கன்னா பெருகும் அப்படிங்கிறத சொல்லலாம். கையில் அல்லது கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் நூல் வந்து போட்டுக்கிறது இந்த கரணநாதனை பாசிட்டிவாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்ட சூழ்நிலையிலையும் உங்களால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.